தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் ராஜசிங்கத்தின் கொலை வழக்கு தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பிள்ளையானன்று அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உட்பட்ட 5 பேர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிணைக்கோரி மட்டக்களப்பு குடியில் மேல்முறையீட்டு மேல்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு இன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளையில் இந்த பிணைவளங்கள் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஒருவருக்கு தலா 100,000 ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் செல்லுமாறு நீதிபதி டி சூசைதாசன் உத்தரவிட்டுள்ளார். இன்றைய விசாரணைகளின் பொழுது பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பினர் சார்பில் நீதிமன்றத்தின் முறையாகிய நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சடதரணியுமான எம் ஏ சுமந்திரன் தமது பக்க சமர்ப்பணங்களை இவ்வாறு முன்வைத்ததாக குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த குற்றவியல் நடவடிக்கைகளிலே பங்கு பெறுவதற்கு முழுதான உரித்து இருக்கிறது என்பதை 2015 நான்காம் இலக்க சட்டத்திலிருந்து மேற்கோள் காட்டி அந்த அனுமதியை பெற்று இந்த வழக்கிலே துணை வழங்குவது சம்பந்தமாக எங்களுடைய ஆட்சேபனையை நான் தெரிவித்தேன். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே விளக்கம் நடைபெறுகிற போது துணை வழங்குவதில்லை என்கின்ற சட்டமா அதிபருடைய வளமையான நிலைப்பாட்டுக்கு அமைவாகத்தான் எல்லா வழக்குகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. மற்ற வழக்குகளிலே தமிழ் அரசியல் கைதிகள் விசேடமாக இவருக்கும் பிணை வழங்கப்படாமல் இருக்கிற சூழ்நிலையிலே இங்கும் பிணை வழங்குவதை ஆட்சேபிப்பதாக நான் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கிறேன். ஆனாலும் இன்றைய தினம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் 7(1)ன் காப்பு வாசகத்துக்கு அமைவாக சட்டமா அதிபர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்களுக்கு கூட இருக்கிற மற்ற சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்குவதற்கு தனக்கு ஆட்சேபனை இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். ஆகையினாலே நீதிமன்றம் அவருக்கு மற்ற எதிரிகளுக்கும் புனை வழங்கி கட்டளையிட்டிருக்கிறது. திரும்பவும் அந்த வழக்கு December 8 விளக்கத்திற்கு எடுக்கப்படும். அந்த வேளையிலே சட்டமா அதிபர் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்துவதா இல்லையா என்கின்ற முடிவை நீதிமன்றத்துக்கு அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறார். பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் நீதிமன்ற வளாகத்தில் கூடியிருந்த ஆதரவாளர்கள் மத்தியில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். அனைவருக்கும் தெரியும், மட்டக்களப்பு மக்கள் எனக்கு வெளியிடுவதற்கான ஆணையை இப்போ தந்திருந்தார்கள். இருந்தாலும் நீதிமன்றம் வெளியிடுவதற்கான ஆணை என்று வழங்கியிருக்கிறது. மகிழ்ச்சி. ஏற்கனவே நாங்கள் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் போல மக்களோடு மக்கள் ஆறு என்று என்னுடைய உயிர் இருக்கும் வரைக்கும் மக்களோடு என்று மக்கள் பணி செய்வேன். என்னை நம்பி வாக்களித்த மக்களோடு இருப்பது மாத்திரமில்லை, என்னை நம்பி காத்து கிடந்து வெளியே வர வேண்டும் என்று எண்ணி பிரார்த்தனை செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். நாட்டில் மேலும் 287 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இவர்கள் அனைவரும் நோயாளர்களோடு தொடர்புடையவர்கள் என்று ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதியாளர்களின் எண்ணிக்கை 20,795 அதிகரித்துள்ளது. அத்துடன் தற்பொழுது 5,743 பேர் கொரோனா நோய் தொற்றோடு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதுநேரம் நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து இன்றைய தினம் மேலும் 465 நோயாளர்கள் குணமடைந்துள்ளனர். இதற்கமைய 14,962 பேர் இதுவரையில் இந்த நோய் தொற்றிலிருந்து குணமடைந்து சிகிச்சை நிலையங்களிலிருந்து வெளியேறியிருப்பதாக தொற்று நோய் தடுப்பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் சுமார் 12,247 குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் பிரதீப் யசரண்ண தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய வேளையில் அவர் இதனை கூறியுள்ளார். இதேவேளை மஸ்கெலியா சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக அதிகாரத்துக்குட்பட்ட தோட்டப் பகுதிகளில் இன்று தொற்று நீக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. மஸ்கெலியா சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக அதிகாரத்துக்குட்பட்ட பகுதிகளில் நேற்று 7 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதனையடுத்து சுகாதார பிரிவால் வழங்கப்பட்ட ஆலோசனைகளின் பிரகாரம் தொற்று நீக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் காங்கேசுந்தரை கரையின் கிழக்கில் சுமார் 290 கிலோமீட்டர் தொலைவில் நிவர் சூறாவளி நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது மேலும் தீவிரமடைந்து பலத்த சூறாவளியாக மாற்றமடையக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எதிர்வரும் 36 மணித்தேரங்களில் வடமேற்கு திசையை நோக்கி நகர்வதோடு தமிழக கரையினை ஊடுருத்து செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக எதிர்வரும் 24 மணித்தளங்களில் வடக்கு மற்றும் கிழக்கு கடற்பிராந்தியங்களில் ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பகுதிகளில் திடீரென்று மணித்தளத்துக்கு 80-100 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்த மேலதிக வானிலை தொடர்பான தகவல்களை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது ஷாலியின் தருகின்றார். வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் காங்கேசன்துறை கரையின் கிழக்கே
சுமார் 290 கிலோமீட்டர் தொலைவில் நிவார் சூறாவளியானது நிலை கொண்டுள்ளது. இது மேலும் தீவிரமடைந்து பலமிக்க சூறாவளியாக மாற்றம் அடைவதுடன் அடுத்து வரும் 36 மணித்தியாலங்களில் வடமேற்கு திசையை நோக்கி நகர்வதுடன் இந்தியாவின் தமிழக கரையை ஊடறுத்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் தாக்கத்தின் காரணமாக அடுத்து வரும் 24 மணித்தியாலங்களில் வடக்கு மற்றும் கிழக்கு கடல் பிராந்தியங்களின் ஆழமான மற்றும் ஆழமற்ற பகுதிகளில் திடீரென மணித்தியாலத்துக்கு 80 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. புத்தளம் தொடக்கம் கொழும்பு ஊடாக மாத்திரை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். ஆகையினால் புத்தளம் தொடக்கம் மன்னார் காங்கேசன்துறை திருகோணமலை மட்டக்களப்பு ஊடாக பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களுக்கு மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் மறு அறிவித்தல் கிடைக்கும் வரையில் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர். வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனைய பகுதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களில் வானம் முகில் சூழ்ந்து காணப்படும். வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அத்துடன் புத்தளம் மாவட்டத்திலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 75 மில்லி மீட்டர் கூடிய பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது.